ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு வந்து அரியர் கேன்சலேஷனுக்கான கோர்ட் ஹியரிங் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடக்க போகுது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா நவம்பர் 20 தானே கோர்ட் ஹியரிங் சொன்னாங்க, இன்னைக்கு என்ன கோர்ட் ஹியரிங் நடக்க போகுது அப்படின்றப்பல ஒரு டவுட் இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன கோர்ட் ஹியரிங் நடக்க போகுது, இது யாருக்கு நடக்க போகுது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ஃபேவராக இருக்க போதா இல்லையா, இந்த கோர்ட் ஹியரிங் வந்து எந்த டைமுக்கு நடக்க போகுதுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக தரேன். இல்லை அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அங்கேயும் உங்களுடைய டவுட்ஸை கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, ராம்குமார் ஆதித்யன் அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் வந்து ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தார். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இவர் என்ன கேஸ் போட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லாம் வந்து அரியர் எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த ராம்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ரிசல்ட் விட்டுருந்தாங்களே இது எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு திருப்பியும் வந்து இவங்களுக்கு எல்லாருமே அரியர் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்றப்போல ஒரு கேஸ் போட்டிருந்தார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஸோ அதனுடைய ஹியரிங் தான் வந்து இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு கோர்ட் ஹியரிங்கில் பாசிட்டிவாக வருமா இல்லை நெகட்டிவாக வருமோ அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பயத்தோடு இருப்பீங்க. அந்த பயம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய சிண்டிகேட் கவுன்சில் வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அரியர் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு மினிமம் மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்றப்போல டிசைட் பண்ணாங்களையா, அது வந்து யூஜிசியோட விதிமுறைப்படி தான் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரிசல்ட் வந்து நிறைய பேர் வந்து பிஜியோட அட்மிஷனும் வந்து போட்டிருக்காங்க. அதாவது அவங்க பிஜி ஜாயின் பண்ணி அதுக்கான கிளாஸஸும் நிறைய பேர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இல்லை, திருப்பி வந்து எல்லாருக்கும் அரியர் எக்ஸாம்ஸை வந்து ரிசல்ட் விட்டதெல்லாம் திருப்பி வாபஸ் வாங்கணும், திருப்பி வந்து எக்ஸாம் வைக்கணும்னா அது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க, திருப்பி வந்து இவங்களெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ஃபஸ்ட்டில் தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக நடக்காது. ஸோ யாரும் வந்து எந்த கஷ்டமும் பட வேண்டாம். இந்த கோர்ட் ஹியரிங் பற்றியெல்லாம் எந்த நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம். இந்த கோர்ட் ஹியரிங் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து 12 மணிக்குள்ளே நடக்க போகிறதா, அதாவது மத்தியானம் 12 மணிக்குள்ளே நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கோர்ட் ஹியரிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரான ஒரு ஹியரிங்காக தான் கண்டிப்பாக நடக்கும். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அங்கேயும் உங்களோட பதிலுக்கு உங்களுடைய டவுட்ஸுக்கு நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாரும் போயிட வேண்டாம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கண்டிப்பாக நல்லா தான் நடக்குமே. சி பை பை, சியர்ஸ்.